அறிவு தேடிகளான மாணவ செல்வன் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது அறிவியலுடைய இரண்டாம் கூறான வேதியியல். கடந்த வகுப்பில் நாம் இயற்பியலை பற்றி பார்த்தோம், இந்த வகுப்பில் வேதியியலை பற்றி பார்க்கணும். இந்த வேதியியலை பற்றி சொல்லும்போது கூடும் நட்பு கூடா நட்பு அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதனால் ஒரு தனிமம் இன்னொரு தனிமத்துடன் சேரும்போது அவருடைய தன்மைகளும் மாறும். கார்பனை தனியாக பார்க்கும்போது அதனுடைய பண்புகள் வேறு, நைட்ரஜன் தனியாக பார்க்கும்போது அதனுடைய பண்புகள் வேறு. கார்பன் நைட்ரஜன் ஒன்றா சேர்ந்தால் பாய்சன், சயனைடு, மனிதனை கொல்லும் விஷம். இந்த மாதிரி அப்போது சேர்க்கைகளால் ஒரு பொருளினுடைய தன்மைகள் எவ்வாறு மாறுபடுகிறது. அப்போ எல்லா பொருளும் வெளிலிருந்து பார்க்கும்போது பொருள், ஆனால் அது வேதி வினைக்கு உட்படுத்தும் போது அது வெளிப்படுத்துகின்ற விளைவுகள் இருக்கு பாருங்க, சாதாரண விஷயம் கிடையாது. சில விளைவுகளை மீட்டெடுக்க முடியும், சில விளைவுகளை மீட்டெடுக்க முடியாது. உயிர் போச்சுன்னா போச்சு சார், உயிர் போகலை காப்பாற்றலாம் சார், முடியுமா அப்படின்னா அப்படித்தான். சில வினைவுகள் மீளும் வினை, சில வினைகள் மீளா வினை. சில வினைகளில் வெப்பத்தை வெளிப்படுத்தும், சில வினைகள் வெப்பத்தை உட்கவரும். அப்போ இந்த மாதிரி வினைகள், அந்த வினைகளுடைய தன்மைகள் இவற்றையெல்லாம் படிக்கணும் அப்படின்னா அப்போ எது எதனுடன் சேர்ந்து எவ்வாறு அவர்களுடைய ஏற்படுகின்ற முரண்பாடுகள் மாறுபாடுகள் அதனுடைய விளைவுகள் அதை நமக்கு எப்படி சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் இதெல்லாம் பற்றி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அற்புதமான இயல் தான் வேதியியல். அதனால தான் நிறைய பேருக்கு இந்த வேதியியல் ரொம்ப பிடிக்கும் சார். நான் தெரிஞ்சு தெரியாமல் தெரிஞ்சு இப்படி நீ என்ன சொல்லுங்கள், தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்கள் ஒரு நச்சு பொருளை சாப்பிட்டீங்கன்னா அப்படி பாதிப்பு இல்லாமல் போயிடுமா அப்படி தான். அதனால தான் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாவிட்ட செஞ்சாலும் ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு உண்டு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க பின்னாடி உள்ள அற்புதமான இயல்பு தான் வேதியியல். எவ்வளோதான் சொன்னாலும் இந்த வேதியியல் அப்படிங்கிறது ஒரு நுணுகி நுட்பமாக ஆராய்ந்து அறிய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு உட்கூறு அறிவியல் கூட சொல்லலாம். அப்போது எல்லா பொருட்களும் பிரபஞ்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக நீங்கள் எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா, ஒன்று திடப்பொருள் அதாவது திண்மம், இன்னொன்று நீர்ம பொருள், இன்னொன்று வாயு பொருள், அப்புறம் போனீங்கன்னா பிளாஸ்மா. அதனால தான் இன்றைக்கு பருப்பொருளுடைய நான்கு நிலைகள், மூன்று நிலை இல்லை, பருப்பொருளுடைய நான்கு நிலைகளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, ஒன்று சாலிடுங்கிற திண்மம், ரெண்டாவது லிக்விடுங்கிற நீர்மம், மூணாவது கேஸுங்கிற வாயு, நாலாவது இன்னொரு விஷயம் இருக்குது பிளாஸ்மா, இது அயனி நிலை, இது வாயு நிலை, இது திரவ நிலை, இது திண்ம நிலை. இப்போ இவற்றினுடைய கூறுகளை பற்றியெல்லாம் நம்ம படிக்கணும், அவற்றுடைய தன்மைகள்லாம் படிக்கணும், அவற்றுக்கு இயற்பியல் பண்புகளும் இருக்குது, வேதியியல் பண்புகளும் இருக்குது, இதெல்லாம் படிக்கிறது தான் வேதியியலுடைய உட்கூறு. இந்த வேதியியல யூஸ்வலா எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா மூன்றா பிரிச்சிருக்காங்க. நாம மூன்றே படிக்கலாம், நாம பொதுவாக தான் படிக்க போறோம். இயல்பு வேதியியல், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, கனிம வேதியியல், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கரிம வேதியியல், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதுல வேடிக்கை என்னன்னா இந்த கரிம வேதியியல் தான் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. நீங்க எங்க பார்க்கும் இடமெல்லாம் எங்க வர நிற்பது கரிம வேதியியல் தான். கார்பன் கார்பன் கார்பன், நான் கார்பன் ஆனது எல்லா பொருட்களும் பார்க்கும் பொருள் எல்லாம் கார்பனுடைய கூறுகள். அப்படி கார்பன் இல்லாதவற்றை படிப்பதற்காக தனியா ஒரு வேதியியல் உருவாக்குனாங்க பாத்தீங்களா, அது பேர் தான் கனிம வேதியியல். அதனால இது பேரு கெமிஸ்ட்ரி ஆஃப் கார்பன், இது கெமிஸ்ட்ரி ஆஃப் நான் கார்பன், இது கரிமம், இது கரிமம் அல்லாது படிப்பது. அதனாலதான் இது பேர் ஆர்கானிக், இது இன்ஆர்கானிக். ஆரம்ப கட்டத்தில் படிக்கும் போது ஆர்கானிக் என்பது உயிருள்ள பொருட்கள் அல்லது உயிருள்ள பிராணி அல்லது உயிருள்ளவைகள் உள்ள அவற்றின் கூறுகளை மட்டும் படிப்பதாக கருதப்பட்டது. பின்னால இந்த கரிமங்களை ஆய்வகத்திலையும் உருவாக்க முடியாதுன்னு உருவாக்க முடியும்னு நிரூபிச்சாங்க. யூரியாலாம் ஆறு வயதுல உருவாக்கப்பட்டது, இதெல்லாம் உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, முடிவுக்கு வந்தாங்க. அப்போ வேதியியல், அப்போ உயிர் சார்ந்த வேதியியல் உயிரற்ற வேதியியல்ன்றதை தாண்டி கரிமம் சார்ந்த வேதியியல் கரிம வேதியியல், கரிமம் அல்லாதவற்றை படிப்பது கனிம வேதியியல். இயல்பு வேதியியல் என்பது இந்த பொருள் அவற்றின் அளவீடுகள், அவற்றினுடைய தன்மைகள் மாறுபாடுகள், அவற்றுக்கிடையே ஏற்படக்கூடிய அந்த வினையினுடைய வேகம், வினையின் தன்மை, இயக்கம். அப்போ வேதியியல்லையும் இந்த மாதிரி இயற்பியல் சார்ந்த அளவிடக்கூடியவற்றை படிப்பது அப்படின்னா அதெல்லாம் இயல்பு வேதியியல். இதுதான் வேதியியலுடைய ஒரு கட்டமைப்பு. நாம் இன்னைக்கு நம்ம வகுப்பில் பார்க்க போகிறது ரெண்டு விஷயங்கள்.
ஒன்று தனிமம் மற்றும் சேர்மம். பார்க்கும்போதே தெரியும், தனித்து இருப்பது தனிமம், சேர்ந்து இருப்பது சேர்மம். ரொம்ப ஈஸியாக இல்லை? சில பொருட்கள் தனித்து இருக்கும், அது திட நிலையா, திரவ நிலையா, வாயு நிலையா, அயன் நிலையா அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரே வகையான அணுக்களால் மட்டுமே, ஒரே வகையான அணுக்களால் மட்டுமே தொகுக்கப்பட்டு அப்படி கூட்டமாக இருந்தால் அது தனிமம். அப்போ சேர்மம் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்களால் ஆனது. கொஞ்சம் நான் சொல்றது புரியுதா பாருங்க. ஒரே வகையான அணுக்களால் ஆனது, ஒரே வகையான அணுக்களை கொண்டது, அணுக்களின் தொகுப்பு. இது வேறுபட்ட அணுக்களின் தொகுப்பு. அவ்வளவுதான். அப்ப ஒரே வகையான அணுக்களின் தொகுப்பு அப்படின்னா எத்தனை அணுக்கள் சார் இருக்கலாம் அப்படின்னா, காப்பர் அப்படின்னா காப்பர் ஒரு அணு இருக்கலாம், ரெண்டு அணு இருக்கலாம், ஏன் அவகாட்ரோ நம்பர் எண்ணிக்கை அணுக்களாகவும் இருக்கலாம். அதே மாதிரிதான் சேர்மம். அப்ப சேர்மம்னா வேறுபட்ட அணுக்களுடைய தொகுப்பாக இருக்க வேண்டும். அப்ப ஒவ்வொரு தனிமத்தை நீங்க படிக்கணும் அப்படின்னா அந்த தனிமம் எதால் ஆக்கப்பட்டதோ அந்த ஆக்கப்பட்ட அணுவை பற்றி படிக்க வேண்டும். எனவே ஒரு அணுவுக்கான குறியீடு எக்ஸ் எடுத்து வச்சுங்க. அந்த அணுவை வரையறுப்பதற்கு எனக்கு ரெண்டு எண் வேணும், ஒன்னு பேரு அணு எண், இன்னொன்னு பேரு நிறை எண். இந்த குறியீடு நான் புரியுதா பாருங்க. ஒரு தனிமத்தில் உள்ள அணுவின் குறியீடு, ஒரு தனிமத்தின் குறியீடு. அப்ப இனிமே தனிமத்தின் குறியீடு அப்படின்னு மாதிரி போட்டிருப்போம். எக்ஸ் கீழே இசட்டு மேலே ஏ. எக்ஸுங்கிறது யாரை குறிக்கும்? அணுதான் எழுதுறேன், ஆனால் அது தனிமம். தனிமம்னு சொல்லும் போதே ஒரே அணுக்கள் தான், வேற அணுக்கள் கிடையாது. அதனால நீங்க தனிமம்னு சொன்னா ஒரு அணுவை சொன்னாலும் சரி அந்த அணுதான் அந்த தனிமம் என கருதப்படும். எனவே தனிமத்திற்கான குறியீடு எக்ஸ். கீழே உள்ள இந்த இசட் என்பது அணு எண். இந்த அணு எண் என்பது பொதுவாக புரோட்டான் எண்ணை தான் குறிக்கும், இதுதான் உண்மை. ஆனா கூட எலக்ட்ரான் எண்ணிக்கும் சில நேரங்களில் குறிக்கும். எப்பவுமே புரோட்டான் எண்ணிக்கை தான், எலக்ட்ரான் எண்ணிக்கை சில நேரத்தில் குறிக்கும் அப்படி நான் சொல்லும் போதே, அப்ப எலக்ட்ரான் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது, கூட்டவோ கழட்டவோ முடியும். புரோட்டான் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்படாதது. அதனாலதான் இப்போதைக்கு நான் இசட் அப்படின்னாலே அணு எண் என்றாலே புரோட்டானின் எண்ணிக்கை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த புரோட்டான் எண்ணிக்கையினால என்பி, ஆனால் பொதுவாக இந்த என்பி எண்ணியும் எப்பவுமே சமமாகத்தான் இருக்கும். இது நேர்மின் சுமை எதிர்மின் சுமை. அதனால இசட் என்பது அணு எண், அது புரோட்டான் எண்ணிக்கை எலக்ட்ரான் எண்ணிக்கை எப்பவுமே சமமாக இருக்கும். எலக்ட்ரான் எண்ணிக்கை சமயத்தில் கூட்டலாம் குறைக்கலாம். ஆனா இது ஒரு உதாரணம் சொல்றேன், சோடியம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அணு எண் 11. அப்ப எண்ணிக்கை என்ன அப்படின்னா, சார் இதுல 11 புரோட்டான் இருக்கும், பிறகு மற்றும் 11 எலக்ட்ரான் இருக்கும். சரிங்க, இதே விஷயத்த நான் சொல்றேன், சோடியம் சரிங்க 11 மேல பிளஸ் போட்டுட்டா கீழே உள்ளது 11 புரோட்டான் பிளஸ் போடுறதுனால 11 ஒரு எலக்ட்ரான் கழட்டு 10 எலக்ட்ரானா மாறிடும். சப்போஸ் அப்படி சொல்றேன், சோடியம் 2+ இப்ப சொல்லுங்க சார், 11 தான் அணு எண், 11 புரோட்டான், அதனால 9 எலக்ட்ரான். என்ன சொல்ல வரேன்னு புரியுதா பாருங்க. அதனாலதான் நான் ஒரு தனிமத்தை சொல்லும் போது அணு எண் என்பது ஒரு தனிமத்தினுடைய புரோட்டான் எண்ணை குறிக்கும். அப்ப புரோட்டான் எண் என்பது சோடியத்துக்கு 11, அந்த 11 அப்படின்னு போதே அந்த தனிமத்தினுடைய ஒட்டு மொத்த எல்லா விதமான பண்புகளையும் சொல்லுவது இந்த புரோட்டான் எண்ணிக்கை தான். அணு எண்ணை அடிப்படையாக கொண்டுதான் புரோட்டான்களை அடிப்படையாக கொண்டுதான் தனிமங்களை வகைப்படுத்துறாங்க. அதனால்தான் இந்த தனிம அட்டவணை இருக்கு பார்த்தீங்களா, தனிமங்களுடைய வகைப்படுத்தப்பட்ட அட்டவணை பீரியாடிக் டேபிள், அதுல கூட எல்லா தனிமங்களும் அணு எண்களின் அணு எண்களின் அடிப்படையில் தான் அடுக்கப்பட்டிருக்கும். அணு எண் தான் ஒரு தனிமத்தினுடைய அடையாளம், யூனிக்னஸ். அது மாறிச்சுன்னா தனிமம் மாறும், இது மாறலன்னா தனிமம் மாறாது. அதனால தான் நான் புரிஞ்சுப்பதற்காக சோடியம் 11 போட்டால் சோடியம் பிளஸ்ஸாக இருக்கலாம், 11 போட்டால் சோடியம் 2+ இருக்கலாம். என்ன சார் 11 போட்டு வேற எதுவுமே போடலையா, 11 புரோட்டான் 11 எலக்ட்ரான், பிளஸ்ன்னு போட்டிங்களா 11 புரோட்டான் 10 எலக்ட்ரான், 2+ போட்டிங்களா 11 புரோட்டான் 9 எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான் கம்மியாக இருக்கு அதனால் +2. அப்போ என்ன சொல்ல வர அப்படின்னா, புரோட்டான் எண்ணிக்கை மாறிச்சுன்னா தனிமம் மாறும், எலக்ட்ரான் எண்ணிக்கை மாறினா தனிமம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் பொதுவாக இசட் என்பது அணு எண், அது புரோட்டான் எண்ணிக்கையை குறிக்கும். எல்லா நேரங்களும் எலக்ட்ரான் எண்ணிக்கை சமமாக இருக்கும், ஆனால் எலக்ட்ரான் எண்ணிக்கை சமமாக இருக்கும்ன்ற அவசியம் இல்லை.
தென் மேல உள்ளதுக்கு பேரு நிறையன். மேல உள்ளதுக்கு பேரு நிறையன். அப்ப நிறையன் என்பது என்ன குறிக்கும் அப்படின்னா, புரோட்டானின் எண்ணிக்கையும் நியூட்ரான் எண்ணிக்கையும் சேர்ந்தது. அதனால்தான் இது பேரு நிறையன்னு சொல்லுவாங்க, அணு எடைன்னு சொல்லுவாங்க. ஒரு அணுவினுடைய எடை என்பது அதுக்கு உள்ளே இருக்கும் புரோட்டான் நியூட்ரானுடைய எடை, எலக்ட்ரானுடைய எடை ஒன்றும் பெருசு இல்லை. உதாரணம் இந்த பிசிக்ஸ் அதை யோசிங்க, மொட்டை போடுறதுக்கு முன்னாடி என்ன எடை போடுங்க, மொட்டை அடிச்சதுக்கப்புறம் எடை போடுங்க, ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இருக்குது. அப்படித்தான் எலக்ட்ரான்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எடை போட்டாலும், எலக்ட்ரான்களை எடுத்துட்டு எடை போட்டாலும் எடை ஒன்றும் பெருசாக மாறாது. அதனால தான் ஒரு அணுவின் எடை என்பது உள்ளே இருக்கும் கருத்துகளான புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களின் எடையை குறிக்கும். அதனால ஒரு தனிமத்தினுடைய எடை வேணுமா மேலே பாருங்க, ஒரு தனிமத்தினுடைய அடையாளம் வேணுமா கீழே பாருங்க. அப்போ ஒரு தனிமத்தினுடைய அடையாளம் இசட் ஏ கிடையாது. அதனால தான் ஒரு தனிமம் நீங்கள் சொல்லும் போதே அந்த தனிமத்தில் கீழே உள்ளது புரோட்டான் எண், மேலே உள்ளது நிறையன். இதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன விஷயத்தை பிள்ளைங்களுக்கு ஞாபகம் வச்சது நல்லது. நான் இப்படி சொல்கிறேன், எக்ஸ் இசட்னு போட்டுட்டேன் சார். உன்னை கேட்குறேன் புரோட்டான் எண்ணிக்கை எத்தனை, அது இசட்டு. நியூட்ரான் எண்ணிக்கை, நியூட்ரானின் எண்ணிக்கை எத்தனை, அது ஏ மைனஸ் எட்டு. நியூட்ரான் எண்ணிக்கை எவ்வளோன்னு பாருங்கள், ஏ மைனஸ் எட்டு. அதை தாண்டி கருத்துகள்களின் எண்ணிக்கை என்ன, கருத்துகள்கள் அல்லது நான் சொல்கிறது நியூக்ளியான், நியூக்ளியான் ரெண்டு சேர்ந்தது. நியூக்ளியான் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேளுங்க, அதுதான் ஏ. அப்போ முதல்ல புரோட்டான் எண்ணிக்கை எவ்வளோ சார், இசட். நியூட்ரான் எண்ணிக்கை எவ்வளோ சார், ஏ மைனஸ் இசட். நியூக்ளியான் எண்ணிக்கை எவ்வளோ, ஏ. ஒரு உதாரணம் கொடுங்க, ஹைட்ரஜன் ஒன்று ஒன்று நீங்கள் எழுதுங்க, கால்சியம் 20-40 நீங்க எழுதி பாருங்க, இரும்பு அயன் 26-56 எழுதி பாருங்க. இது போன்ற சில தனிமங்களை நீங்க எழுதி பார்த்தா ஒரு தனிமங்களை பற்றி ஒரு அடையாளம் கிடைக்கும். இது நம்ம நிறைய பார்க்க போறோம். அப்ப இதுல என்ன சொல்ல வர அப்படின்னா, ஹைட்ரஜனுக்கு அணு எண் எவ்வளவு, ஒன்று. அப்ப புரோட்டானின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா ஒன்று. அடுத்தது நியூட்ரானின் எண்ணிக்கை, இது நியூட்ரான் எண்ணிக்கை, நல்லா புரிஞ்சுங்க, இது நியூட்ரான். நியூட்ரான் எண்ணிக்கை என்ன அர்த்தம், ஏல இருந்து இசட்ட கழிங்க, 1-1 0. கருத்துகள் எண்ணிக்கை எவ்வளவு, 1+0 1. கால்சியத்துக்கு சார் புரோட்டான் எண்ணிக்கை 20. பட் ரிப்பீட் பண்றீங்க, நியூட்ரான் எண்ணிக்கை 40-20, மொத்த துகள்கள் 40. இரும்புக்கு புரோட்டான் எண்ணிக்கை 26. கரெக்டா, நியூட்ரான் எண்ணிக்கை 56-26=30. 56 இதுதான் கருத்து. அதனாலதான் ஒரு தனிமத்தை படிக்கணும் அப்படின்னா கீழே உள்ள இசட் தான் முக்கியம். திரும்ப சொல்றேன், எப்போவாது இசட் மாறுச்சுன்னா தனிமை மாறும், ஏ மாறுச்சுன்னா தனிமை மாறணுங்கிற அவசியம் இல்லை. எனவே ஒரு தனிமத்தை படிக்கணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னா, ஒன்று அணு எண், இன்னொன்று நிறையன். இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா அதுலேருந்து வர்றது பேர் தான் நியூட்ரான் எண்ணிக்கை.